செய்தியாளர் நித்தியானந்தம் நம்மோடு இணைந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் வல்லுநர்களோடு அவர் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் நித்தியானந்தம் உங்களுடைய விவரங்கள் பதிவு செய்யலாம் நிச்சயமாக இந்தியாவுடைய ஆறாவது முறையாக நிர்மலா சீதாராமன் அவருடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் இந்தியாவுடைய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய டாக்ஸ் குறித்து பேசுவதற்காக பொருளாதார வல்லுனரும் டிஜி சுரேஷ் இணைந்திருக்கிறார் கேட்கலாம் ஏனென்றால் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு தான் இந்தியாவுடைய பெருவாரையான மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் அது குறித்து பேசுவதற்கு இணைந்திருக்க கேட்கலாம் சார் வணக்கம் இடைக்கால பட்ஜெட்டில் இந்த வருமான வரி தனிநபருடைய வருமான வரி உச்சவரம்பு இன்னும் உயர்த்தப்படுமா என்பதுதான் அனைவரும் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இதில் எதிர்பார்க்கலாமா அப்படி நிச்சயமா எதிர்பார்க்கலாம் இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ அதுக்காக நம்ம வந்து நிச்சயமா வந்து சாமானிய மக்கள் அதை பாதிக்கும் அதுக்காக அவங்களுக்கு ஒரு இன்க்ரீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமா இருக்கு அதை தவிர இது இப்போ இப்போ எலெக்ஷன் இயர் ஆல்சோ சோ அதனால இந்த ரெண்டு இதையும் பார்க்கும்போது போது அந்த இது ஏற்றணும் ஆனா ஒன்னே ஒன்னு என்னன்னாக்கா அது நேரம் அந்த எக்ஸெம்ஷன் அப்படியே எடுப்பாங்களான்னு தெரியாது அந்த ரிபேட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க அது வந்து நிச்சயமா ஏற்றுறதுக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அது அதே போல் சேலரி கிளாஸ்மே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டேக்ஷனை வந்து அவர் இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக இந்தியாவுடைய வளர்ச்சின்றது தொழில் ஆரம்பிப்பதில் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பார்கள் அவர்களுக்கான அந்த டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் அதிக அளவில் இந்த தொழில்துறை சார்ந்து எதிர்பார்க்கிறாங்க அவர்களுக்கு என்ன விதமான அவர்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய அளவிற்கான வரி சலுகை எல்லாம் எதிர அறிவிப்பாக வர வாய்ப்பு இருக்குங்களா அதாவது இல்லை என்ன எதிர்பார்க்கிறார்கள் அந்த தொழில் சார்ந்து இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் சைனா பிளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கோவிடுக்கு அப்புறம் வந்திருக்கு ஆக்சுவலாக இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு இதுக்கு ஒரு டெப்ரிசியேஷன் வந்து இந்த தேய்மானம் பதினஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு புது மெஷின் அவ்வளோ ஏழு வருஷம் எட்டு வருஷம் தான் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் மெஷின் அவ்வளோ வாழ்க்கை இது லைஃப் இருக்குது அது ஆக்சுவலாக அதனால் நிச்சயமாக இந்த இந்த டெப்ரிசியேஷனை வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் இந்த மாதிரி டெக்னாலஜி அப்சலேட் ஆகக்கூடிய இதுக்கு நிச்சயமாக அதை ஏற்றணுன்றது நிச்சயமாக வந்து ஒரு எங்களுடைய கோரிக்கை வரி வாங்கினால்தான் அரசாங்கத்தை நடத்த முடியும் அப்படின்னு வாங்க குறைக்கப்படணும் குறைக்கப்படணும் ஒரு புறம் கேட்டுக்கிட்டே இருக்கப்ப இந்தியாவோடய வளர்ச்சியில் இதேனும் தடை செய் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வரி சலுகைகள் அளிக்கும் பொழுதுதான் தான் வளர்ச்சி அதிக அளவில் இருக்குமா அது இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிக அளவில் கொடுக்கறது சாத்தியமாக இருந்தால் சரியா இருக்குமா இல்லை பிக் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிஸ்க்கு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குமா நம்மளுக்கு வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் வந்து ஒரு பெரிய பார்ட் பண்றாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு எக்கனையோ ஒரு சிம்பிள் ஸ்கீம் அது இன்னும் நம்ம சிம்பிளாக பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் நீங்க வரி சலுகை வந்து ஏன் கொடுக்கறோம் வந்து நாற்பது கோடி மக்கள் பாப்புலேஷனில் இன்னும் நம்ம டாக்ஸ் பேஸ் கம்மி டாக்ஸ் ரேஷியோ கம்மி அது நம்ம உள்ள வரத்துக்கு நம்ம இந்த சலுகை கொடுக்கும்போது அவங்க எல்லாரும் நிறைய பேர் உள்ள வரத்துக்கு அது வைடினிங் த டாக்ஸ் பேஸ்ல நம்ம அதை பண்ண முடியும் சோ அந்த சலுகை கொடுத்தாலும் நிறைய பேர் பிராக்கெட்டுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகும் தேங்க்யூ சார் நான் பார்த்துருக்கலாம் அடுத்தபடியாக இந்தியாவுடைய அதிகமான மக்கள் நாற்பது வயது கடந்து இருக்கக்கூடிய அனைவருமே மருத்துவத்துறை சார்ந்து தான் அவர்கள் மருத்துவத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நேரத்தில் பேசுவதற்காக மருத்துவ வல்லுநர் பாலாஜி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் மருத்துவத்துறை சார்ந்து என்ன எதிர்பார்ப்புகளோடு இணைந்து இருக்கீங்க இன்றைய தினத்தில் அரசுடைய அறிவிப்புகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கு ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு நம்ம எல்லாம் பேசுகிறது இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு ஆனால் அதை தவிர முக்கியமாக பார்த்தாக்கா சுகாதாரம் எஜுகேஷன் ரெண்டு தான் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் தான் சொல்லுவாங்க நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா காலங்காலமாகவே ஹெல்த்துக்குன்றது பட்ஜெட்டில் எப்பயுமே கம்மியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டூ பர்சன்ட் ஜிடிபி ரெண்டு சதவீதம் கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை இந்த வருஷம் கண்டிப்பாக அதிகமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடைக்கால பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக பட்ஜெட் கொடுத்துட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் அதே மாதிரி இப்போது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருக்கற சுகாதாரத்துறை எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் வந்து தனியார் துறை இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்துறை இருக்குது இது ரெண்டுத்துலையும் அவங்க ஈக்குவலாக பார்த்துக்கணும் அவங்க அரசாங்கத்துறைக்கு வந்து எப்படிலாம் பார்ப்பாங்கன்னா இப்போ எல்லாருக்கும் காப்பீடு திட்டம் மாதிரி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது அதில் எத்தனை கோடி மக்கள் பயன்படுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களுக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கணும் அதில் என்னென்ன வியாதிகள் அதில் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் பார்க்கணும் ஸோ ரெண்டு விதமாக பார்க்குறோம் அதை இரண்டாவது வந்து இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எழுபது சதவீதம் மக்கள் வந்து கிராமப்புறங்களில் தான் வா வாழறாங்க அதனால் ரூரல் ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் அது வந்து பப்ளிக் ஹெல்த் கேரில் ப்ரைவேட் ஹெல்த் கேரில் என்ன ஒரு இண்டஸ்ட்ரியை நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா நிறைய விதம் இருக்குது உதாரணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸுன்னு சொல்கிறோம் ஹார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டென்ட்டு போடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்லாம் போடுறாங்க இது மாதிரி மூச்சு மூச்சுரத்துக்கு வென்டிலேட்டர் இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் நிறையா அவங்க வந்து எக்ஸாமிஷன் கொடுத்து உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி எல்லாம் கட் பண்ணி அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பண்ணிங்கன்னா ஏன் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்க்கே அவங்க ஜிஎஸ்டி போடுறாங்க அதெல்லாம் கட் பண்ணி அது வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணால் தான் கவர்மெண்ட் ஹெல்த் கேருக்கு போகாதவங்க பிரைவேட் ஹெல்த் கேரில் போய் அதனால் அவங்க பயன்படுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய பேசுவதற்காக ஜிஎஸ்டி குறித்து பேசுவதற்காக பொருளாதார வல்லுநர் ஸ்ரீராமணி கேட்கலாம் அதிகமான தொழில் முனைவர்கள் தொழில் தொங்குவதெல்லாம் ஜிஎஸ்டி வரி தான் எங்களுடைய வளர்ச்சி அதிகளவு குறைவா இருக்குன்னு பேசுறாங்க ஒரு பார்க்கும் மறுபுறத்துல ஜிஎஸ்டி வந்து சின்ன சின்ன தொழில்கள் காய்கறி காய்கறிப்பிலிருந்து ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடுறாங்க இப்ப மொபைல் டிரான்சாக்ஷன் அது இந்தியாவுடைய பெரிய வளர்ச்சின்னு பார்க்கப்பட்டாலும் டிஜிட்டல் இந்தியா பார்க்கப்பட்டாலும் மறுபுறத்துல ஜிஎஸ்டி வரி விதிப்புகளை குறைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கும் இந்த பட்ஜெட்ல ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் தவறான கருத்து இருக்குது பொதுவாகவே இருக்குது ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஓகே ஈவன் நீங்கள் ஜனவரி டிசம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ரெக்கார்டு மாதத்துக்கு ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோர் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பன்னெண்டு மாசத்துக்கு அவ்வளவு இருபது லட்சம் கோடி வரைக்கும் கலெக்ட் பண்றாங்க இது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் இதனால என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டியும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு லட்சம் கோடி கிட்ட கலெக்ட் பண்றாங்க நம்மளோட பொருளாதாரத்தில் ரெவென்யூ டெபிசிட் இல்லாமல் பார்த்துக்கிறது இந்த அதிக வரி கலெக்சன் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால தான் நம்மளால் வந்து தாக்குப்பிடிக்க முடிகிறது இந்த பொருளாதாரத்தில் ரெவன்யூ டெஃபிசிட் மற்ற கண்ட்ரி மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறது நம்மளால் இவ்வளோ நல்லா பண்ண பண்ண முடியறது மெயின் ரீசனாக நம்மளோட ரெவன்யூ கலெக்ஷன் ரொம்ப நல்லா போத் ஜிஎஸ்டி அண்ட் இது ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் வெதர் ஜிஎஸ்டி வந்து பொதுமக்களை ரொம்ப சாமானிய மக்களை பாதிக்கிறதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கு உண்டான பல யுத்திகளை கையாண்டுருக்காங்க ஜிஎஸ்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓட்டலுக்கு போனீங்கன்னா அஞ்சு பெர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க அதே மாதிரி வீடு வாங்குறதுக்கும் அஞ்சு பர்சன்ட் ஸோ அதே மாதிரி ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கீழே இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பிஸ்னஸ் லைன் ஏர்ன் பண்ணுறவங்க அதே மாதிரி ஒன்றரை கோடி குட்ஸ் விற்கிறவங்களுக்கு கிடையாது ரெண்டு பல தரப்பட்ட ஸ்லாப் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டியை வரும்படியான ஒரு சுச்சுவேஷன் வச்சுருக்காங்க நம்ம என்ன பண்ணனும்னா இப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் மெயின் ரேட்டாக பதினெட்டு பர்சன்ட் இருக்குது இருபத்தெட்டு பர்சன்ட் ஒன்று ரேட் இருக்கு கீழே ஒரு பன்னெண்டு இருக்கு ஒரு அஞ்சு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ரேட் இருக்குது இன்றைக்கி அதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டியில் கவுன்சில் என்ன சொன்னாங்கன்னா இந்த எட்டு ரேட்டை மூணு ரேட்டாக ஆக்கிறதுக்கு இது பிளான் பண்ணியிருக்காங்க அது அதுக்கோசரம் ஜிஎஸ்டி ரேட் ரேஷ்னலைசேஷன் கமிட்டின்னு ஃபார்மர் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் தலைமையில் க்ரியேட் பண்ணாங்க மிஸ்டர் பொம்மை இருக்கிறது அதுக்கப்புறமா அவர் அவர் பதவி நீக்கம் பண்ண அப்புறமா ஒன்றும் அவங்கள கான்ஸ்டியூட் பண்ணல இந்த ஜிஎஸ்டி ரேட் ரேஷ்னலைசேஷன் கமிட்டி உடனே இந்த ஜிஎஸ்டி ரேட்டை எட்டு ரேட்டை மேபி தே வில் மேக் இட் இன்ட்டு மூணு ரேட்டு மேபி ஒரு எட்டு பர்சன்ட் ரேட்டு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரேட்டு ஒரு பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு இருக்கும் எப்போ வேணால் அதுவும் சின் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வரும் ஸோ அந்த டைமில் என்னென்னலாம் நம்மளோட கோரிக்கைகளோ நமக்கு வந்து சின்ன எம்எஸ்எம்இக்கோ இல்லைன்னா டைனி இண்டஸ்ட்ரிக்கோ அவங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை தனியாக எடுத்து அந்த ரேட் ரேஷ் ரேஷ்னலைசேஷன் கமிட்டியில் கொடுத்தோம்னா அதை அவங்க வந்து பரிசீலனை பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க அதனால் நான் வந்து ஜிஎஸ்டி மேலே குறை சொல்ல மாட்டேன் நம்ம எப்படி அதை வந்து நம்மளோட அட்வான்டேஜுக்கு எடுத்துக்கிறோன்றதுனால் நம்ம கையில் இருக்குது அதனால எம்எஸ்எம்இயோ டைனி இண்டஸ்ட்ரியோ அவங்களோட குறைகளை கொடுக்கு எலெக்ஷன் நியர்பை வர்றதுனால புதிய அறிவிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த இண்டஸ்ட்ரியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கான அறிவிப்புகள் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் எதிர்பார்க்கப்படுது உங்களோட பார்வையிலிருந்து எப்படி இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு நாலு வருஷமாகவே ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒரு ரெண்டு லட்சம் கோடி ஒன் பாயிண்ட் நைன் செவன் லேக்ரோர்ஸில் அவங்க பண்ணிட்டுருக்காங்க அதோட மூணாவது வருஷம் இப்போ ரெண்டோ மூணாவது வருஷம் நடந்துட்டுருக்கு பதினாலு செக்டர் கிட்ட பண்ணியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு லட்சம் கோடி வரைக்கும் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருக்கு ஆட்டோமொபைல் ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோம் அந்த மாதிரி பல செக்டரில் ஹெல்த் ஆட்டோம் ஃபார்மசி ஆட்டோம் டெக்ஸ்டைல் ஆட்டோம் ஃபுட்வேர் ஆட்டம் பல செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு ஒன்று நாலஞ்சு வருஷத்துல தான் உங்களுக்கு தெரியும் அதோட இம்பாக்ட் ஃபுல் தாக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன கவர்மெண்ட் கன்சிடர் பண்றாங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் வேறு புதுசாக கிரியேட் ஆயிருக்கு இது வரைக்கும் ஸோ கவர்மெண்டோட தாட் ப்ராசஸ் என்னன்னா இன்சென்டிவைஸ் பண்ணி புது புது நியூ செக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் வெஹிக்கல் சோலார் ரெனியூபிள் க்ரீன் எனர்ஜி ஹைட்ரஜன் எனர்ஜி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி புது இண்டஸ்ட்ரி உலகத்தில் வருது பார்த்தீங்களா நியூ செக்டார்ஸ் அந்த செக்டாருக்குலாம் தொகையாக ஒரு இன்சென்டிவ் கொடுத்து பிஎல்ஐ மூலமாக அந்த செக்டாரை வளர்க்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த நேரத்தில் அந்த இ பைக் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப எஜுகேஷன் சார்ந்து பெரிய அளவிலான அறிவிப்புகள் வரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய திட்டங்கள்லாம் இருக்கும்னு பேசப்படுறாங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மேஜராக நடந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலேருந்து பல டிஜிட்டல் முறையாக எப்படி எஜுகேஷனை இம்பார்ட் பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் செஞ்சு செஞ்சுன்னு வராங்க அதை தவிர அவங்களோட நோக்கம் வந்து இந்த கிராஸ் ரூட் லெவலில் எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எஜுகேஷன் இட்ஸ் செல்ஃப் அதை எப்படி மாற்றணுன்றதில் அவங்க பல முயற்சி கொண்டு வந்திருக்காங்க எஜுகேஷனில் அலகேஷன் வந்து வருஷா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிண்டு தான் வருது இந்த வருஷமும் இன்க்ரீஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் நாம் பார்த்திருக்கலாம் கிட்டத்தட்ட தொழில் சார்ந்து ஜிஎஸ்டி சார்ந்து வரி விதிப்பு சார்ந்து பேசிய வல்லுநர்களை பார்க்கலாம் சென்னையில் கிட்டத்தட்ட தி சவுத் இண்டியன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அனைத்து வல்லுநர்களும் ஒருங்கிணைந்து தற்பொழுது பட்ஜெட்டை நேரலையில் பார்த்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிதற்காக தெரிவிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள் இது வருட வருடம் இந்த பகுதியில் கூடுவது பல ஆண்டுகளாக இங்கு தொழில் செய்பவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பட்ஜெட்டினை விவாதிக்கக்கூடிய தருணத்தில் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நிர்மலா சீதாராமன் அவருடைய இடைக்கால பட்ஜெட்டை வாசிக்க இருக்கிறார் இந்தியாவுடைய இடைக்கால பட்ஜெட் அதாவது தேர்தலுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் வர இருக்கிறதா அது சாமானிய மக்களுக்கா அல்லது வேறு யாருக்காவது இருக்க போகிறதா என்று அரசியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது